வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். பல காலத்துக்கு முன்ன மனிதர்களை தேடும் சம்பவங்கள் அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டேன். அது இன்னைக்கு படிச்சா கூட வந்து பைத்தியகாரத்தனமா இருக்கும். ஆனா நீங்க லாஜிக்கலா கூட திங்க் பண்ணுங்க, நான் சொல்லி இருக்கிறது கரெக்ட். அதாவது விதி விதின்னு சொல்றானுங்கல்ல, அந்த விதி அப்படிங்கிறது வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து இராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பு முகாமெல்லாம் நடக்கும், ஆயிரக்கணக்கில் போவாங்க, ஆயிரக்கணக்கில் போவாங்க, ஆனால் செலக்ட் ஆகிறது என்னவோ குறவு தான். அதை போல இப்போ தமிழகத்தில் முதல்வர் வேட்பாளர்கள் அப்படின்னா வந்து நம்ம பழனிசாமியிலேருந்து சீமார் வரைக்கும் டஜன் கணக்கில் இருக்காங்க. ஆனால் முதல்வராக போவது ஒருத்தர் தான். அதே போல இந்த சம்பவங்கள், அது ஒரு கொலையாக இருக்கட்டும், தற்கொலையாக இருக்கட்டும், இது வந்து என்னன்னா இந்த இன்டர்வியூ பண்ணுற மாதிரி, ரிட்டன் டெஸ்ட்டு, இந்த இன்டர்வியூ எல்லாம் பண்ணி வேலைக்கு ஆள் எடுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி பிடிச்சி பார்க்கும், என்ன பிடிச்சி பார்க்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு புரிகிறாப்பிலே சொல்கிறேன், ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கொலை விழுகணும், அவ்வளோதான் வச்சுக்குவோம். ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் ஒரு கொலை விழுகணும். அந்த கொலைக்கு உண்டான ஆயத்தங்கள் எல்லாமே என்ன கேட்டால் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கு. கொய்யால அவன் நைலான் கயிறை போட்டு கழுத்தை நெரிக்கணும்னு வைங்க, 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நைலான் கயிறு அவன் வீட்டுக்கு போய் சேர்ந்துடும். ஒருத்த வீட்டுக்கு இல்லை, ஒரு டஜன் வீட்டுக்கு போய் சேரும். அதுக்கப்புறம் ஏன் உணவு ஒருத்தன் என்ன மாதிரி ஏதோ கொடுத்தா கர்மம் தொலையுதுன்னு நினைக்கிறோம் வைங்க, அவன் என்னத்துக்கு இந்த கயிறு வீணாக தானே கிடக்கு, வீட்டு வேலைக்காரமாக கொடுத்துருவான். ஏம்மா ஏதோ உங்கள் அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னியே, இந்த தூளி கட்ட உதவும், இந்த ஏதோ சம்திங் அங்கே அவன் ட்ராப் ஆகிடுவான். அதே போல் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவன் எல்லாருக்குமே அந்த 1.5 வருஷத்தில் கொலை வெறி வரும். ஒரு கொலை பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு வெறி தேவையோ அந்த கொலை வெறி வரும். ஆனால் எல்லா பயிலும் கொல்றதில்லை. இதுக்கு கவுண்டர் பார்ட்டும் முக்கியம். இப்போ கவுண்டர் பார்ட்டினுடைய சேஷ்டைகள், அவங்களுடைய அந்த ஃபேஸ் ஃபீலிங்ஸ், ப்ரொவோக்கிங் வேர்ட்ஸ், இதுவும் முக்கியம். அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து எஸ் ஆயிடுவாங்க. சிக்கிறது ஒரு தந்தை. இதில் இன்னொரு கூத்து என்னடான்னா, ஓஷோ கூட இந்த கதையை சொல்லியிருப்பார். ஒரு ராஜாவுக்கு கனவு வரும், என்னவோ கருப்பா ஒரு நிழல் உருவம் வந்ததுன்னு சொல்லுவார். உடனே மந்திரிமாரெலாம் வந்து ஐயோ ஐயோ மரணம் உங்களை நெருங்கிடுத்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி என்னடா சஜஷன் என்ன, வேகமாக ஓடக்கூடிய குதிரையை எடுத்துக்கிட்டு எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜா பாவம் லொங்கு 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 லொங்குன்னு போகிறார். குதிரையில் எவ்வளோ தூரம் போக முடியும், போயிட்டார். அங்கே போனால் அந்த கருப்பாக அந்த உருவம் இருக்குது. நானும் நினச்சேன் இந்த நேரத்துக்கு நீ ஏன் இந்த பக்கம் வரப்போகிறன்னு, வந்துட்டியே அப்படின்ச்சான். அது ஒரு பக்கம். இந்த உயிரில்லாத ஜடப்பொருட்கள், இந்த ஜடப்பொருட்களுக்கு அவையும் முக்காலம் உணர்ந்த ஞானிகளாக இருக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், இந்த ஜெகதீஷ் சந்திரபோஸ் விஞ்ஞானி அவர் தாவரங்களுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு நிரூபித்தார். அவருடைய அடுத்த
ஸ்டெப் வந்து என்னடானா, உலோகங்களுக்கு உயிர் இருக்கிறது, உலோகங்களுக்கு வைப்ரேஷன் இருக்கு, நெருங்கக்கூடிய மனிதர்களுடைய அந்த வைப்ரேஷனை பொறுத்து அந்த உலோகங்களுடைய வைப்ரேஷன் மாறுது அப்படின்னு அதை அளக்கிறதுக்கு கருவிகள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இதை ஒரு யோகியின் சுயசரிதைன்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, அதில் அந்த ஆசிரியர் மென்ஷன் பண்றார். ஜெகதீஷ் சந்திரபோஸ் போய் பார்த்தேன், அவர் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் எல்லாம் காட்டினாருன்னு. இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப நான் ஒருத்தனோட மண்டைய ஒரு சுத்தியலால உடைக்கணும்னு இருக்கு வைங்க. அந்த சுத்தியல்கள், அது நூற்றுக்கணக்கான சுத்தியல்கள் இருக்கலாம் ஊர்ல, அதுல எந்த சுத்தியலால் நான் அவன் மண்டையை உடைக்கணுமோ அந்த சுத்தியல் வந்து கரெக்டா எனக்கு வந்து சேர்ந்துடும். அது புரிஞ்சுக்குது காலத்தினுடைய அஜெண்டாவை. அந்த உயிரற்ற பொருட்கள் வெகு எளிதாக புரிந்து கொண்டு, இப்போ வந்து சினிமாவில எல்லாம் வரும் பாருங்க, ஷார்ட் ரெடி அப்படிமா, அத போல ஷார்ட் ரெடி சொல்றதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி ஆயிருது. இதுல இந்த மூணா பூனா மாதிரி சிக்கி சீரழியிறது யாருறான்னா, மனுஷன்தான். என்ன மனுஷன்தான். இப்ப உங்களுக்கு புரியுறாப்புல சொல்றேன், இப்ப டிவி, டிவியில என்னமோ நூற்றுக்கணக்கான சேனல் இருக்கிறதா சொல்றான். அதில் நமக்கு பிடிச்சதா ஒரு சேனலை பார்க்குறோம். அப்போ மற்ற சேனல்லாம் என்ன ஆச்சு, காத்துல இருக்கு. என்ன காத்துல இருக்கு, நாம நம்பர் அடிச்சா வந்துடும். அதை போல இந்த பிரபஞ்ச வெளியில் லட்சக்கணக்கான அதிர்வுகள், அலைகள், அது ரேடியோ அலைகளாக இருக்கட்டும், இல்லை தொலைக்காட்சி அலைகளாக இருக்கட்டும், இந்த ஃபோனுக்கு வருது பாருங்க, இந்த அலைகளாக இருக்கட்டும், அதேபோல் இந்த உலோகங்கள், உலோகன்றது வந்து பார்ட் அவ்வளோதான். இந்த கட்டிடங்கள், இப்போ இந்த வாஸ்து சாஸ்திரத்தில் வந்து கோவில்கள் அப்படின்னு ஒரு சப்டைட்டிலை கொடுத்து, இந்த கட்டிடக்கலை ஒரு அறிமுகம்னு சின்ன புஸ்தகம் தான், அதை வச்சுதான் நம்ம வண்டியை ஓடுது. அதை எழுதுனவர் வந்து எங்கள் ஊர் ஜோதிடர் வெங்கடமுனி நாயுடு அவர் பேர். கோவில்கள் அப்படின்னு ஒரு சப்டைட்டில் கொடுத்துட்டு, இந்த கோயிலுக்கு வடக்கே வீடு இருக்கக்கூடாது, இந்த கோயிலுக்கு தெற்கே வீடு இருக்கக்கூடாது, இந்த கோயிலை சுற்றி வீடு இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கு. அதாவது கட்டடங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. இப்ப நம்ம ஜி எதுக்கு புதுசா பாராளுமன்றம் கட்டுறாரு, யோசிச்சு பாருங்க. அந்த பாராளுமன்றத்தில் எத்தனையோ கருப்பு தினங்கள், அதையெல்லாம் மீறி மொய்யால அங்க ஏதோ சம் குட் வைப்ரேஷன் இருக்கு. அது வந்து பாவம் நம்ம ஜிய ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாப்புல இருக்கு, அதுதான் அவர் கண்டுக்கிறாரு. இது என்னடானா, நான் வந்து மிருக நிலை அப்படின்னு கேவலமா சொல்லுவேன் சில மனிதர்களை, அவனே பெட்டரு. ஏன்னா அவனே பெட்டரு என்னடானா, அவனுக்குன்னு எந்த சிந்தனையும் கிடையாது, அவனுக்கு என்ன தோணுதோ அதை செய்வான். அந்த சிந்தனையை தோற்றுவிப்பது நான் சொன்ன இந்த வைப்ரேஷன்ஸ். இவன் என்ன மாதிரி ஆளுன்னு வைங்களேன், என்ன கொண்டுட்டு போய் அந்த இடத்துல ஒரு 1000 கொலை நடந்திருக்கும் கொய்யால, அங்கே போய் உக்காந்துட்டு நான் ராமநாமம் சொல்லிட்டு கிடப்பேன், மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அது வேற கதை, ராமநாமம் சொல்லிக்கிட்டு கிடப்பேன். ஆனால் இந்த மிருக நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் உடனே வந்து எவனையாச்சும் போட்டு தள்ளனா அப்படின்னு கிளம்பிடுவான், கத்திய உருவிடுவான். இந்த மாதிரி நான் இதன் மூலமாக சொல்ல நினைப்பது, சொல்ல வந்தது என்னடான்னா, நாமெல்லாம் வந்து ரொம்ப டம்மிங்க, ரொம்ப டம்மி. அது ஜோசியராக இருக்கட்டும், அருள்வாக்கு சொல்றவராக இருக்கட்டும், வெத்தலில் மை போட்டு பார்க்குறவராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மானவனாக இருக்கட்டும், கையால் அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் தெரியாது.
ஒவ்வொரு செகண்டும் வந்து கடவுள் நம்மளுக்கு போடுற பிச்சை. நாம் இந்த பிறவியை எடுத்ததன் நோக்கமே கர்மங்களை தொலைக்கணும், கர்மங்கள் தொலைக்கணும். அதுக்கு உகந்த காலம் சரி பிடிச்ச காலம் என்னென்னமோ சொல்கிறோம் இல்லையா, ஜென்ம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, பஞ்சம சனி, சப்தம சனி, ஏழரை சனி, என்னென்னமோ சொல்கிறோம். எல்லா சனியினுடைய நோக்கமும் ஒன்று தான், என்ன, உங்கள் கர்மத்தை தொலைக்கணும். என்ன, உங்கள் கர்மத்தை தொலைக்கணும். இந்த மாதிரி சனி பிடித்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே உங்கள் கர்மங்களை தொலைச்சி உங்களுடைய லாஞ்சிவிட்டியை அதிகரித்து எவ்வளோ பெரிய வேலையை பண்ணுது. என்னை கேட்டால் சனி அனுகூலமாக வர்ற காலம்தான் வந்து கெட்ட காலம். ஏன்னா கண்ட பரதேசி நாய் வந்து எதை எதையோ வந்து கொட்டிட்டு போயிடும், எதை எதையோ வச்சுட்டு போயிடும். கர்மம் அதுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லணும். எப்போ சனி பிடிக்கிறோம், நிறைய மேட்ரு இருக்குது, இதெல்லாம் சொன்னால் வந்து பைத்தியகாரன் நிர்வாகி ஜனங்க, அதுக்கெல்லாம் துணிஞ்சு தான் இதையெல்லாம் வந்து போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.